குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து அதை நிறைவேற்ற முடியாமல் திமுக திணறுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் என்று சொன்னார். நாம கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர் இலவசம் தான். சரி, 6 சிலிண்டர் இலவசம் 6000 ரூபா தான் ஆச்சு. இவங்க வந்தா 12000 ஆச்சு. இல்ல, 6000 போகும், 6000 மிச்சம் என்று எல்லோரும் வாக்களித்து வெற்றி பெற செய்துவிட்டார். இந்த 1000 ரூபாய் என்ன என்று கேட்டால், நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்போம், செய்வோம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நிதியமைச்சர் ஒருவர் இருக்கின்றார் இந்த தமிழகத்திற்கு, பன்னீர் தியாகராஜன் என்று. அவர் சட்டமன்றத்தில் சொன்னது, நான் ஒண்ணு இதை அரசியலுக்காக சொன்னேன், சட்டமன்றத்தில் சொல்றார், வெளியே சொன்னதெல்லாம் நாங்கள் செய்வோம் ஏதாவது சட்டமா என்று சொல்கிறார். வாக்குறுதியை கொடுத்து விட்டு சட்டமன்றத்தில் என்ன கேட்கின்றார், வெளியே சொல்வதெல்லாம் இங்கே செய்ய முடியுமா என்று சொல்கிறார் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். வாக்குறுதி என்றால் கொடுத்தால் நிறைவேற்றிய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, அந்த நிலப்பாறை ஆட்சி மட்டும்தான். ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை வாக்குறுதியை கொடுத்து மக்களிடத்தில் வாக்களை பெற்றுவிட்டு இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவர்களை ஏமாற்ற பார்த்துக் கொண்டே அதையே போல்தான் இப்ப 1000 ரூபாய்.